கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் பெரும்பாலானோரின் கவனத்தை ஈர்த்தது இன்று தெரியவிருக்கும் முழு நிலவுதான். இதுகுறித்து பல போலியான தகவல்கள் வலம் வந்த நிலையில் உண்மையான அறிவியல் காரணங்களை பிர்லா கோளரங்க இயக்குநர் ஐயம்பெருமாள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது கேட்கலாம். சந்திரன் வந்து பூமியினுடைய துணைக்கோள். அது வந்து நம்ம பூமியை வந்து நீள்வட்ட பாதையில் எலிப்டிக்கல் பார்த்துல சுத்தி வருது. சுத்தி வர்றப்போ அது சில நேரம் வந்து 356,400 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும், சில நேரத்துல 402,600 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும். இது இப்ப வந்து இன்னைக்கு வந்து 356,511 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. அதாவது பக்கத்துல இருக்கனால அது பெருசா சூப்பர் மூன் சொல்ல பெருசா தெரியும், பெருசா தெரியாது. நீங்க ஒரு உங்க விரல உங்க முகத்துக்கு நேரம் வச்சு திரும்பி கொஞ்சம் பின்னாடி தள்ளி கொண்டு போனீங்கன்னு வைங்க, கொஞ்சம் சின்னதா தெரியும். அதே போலதான் வந்து கண்களுக்கு தெரியும். வந்து இது வந்து இரவு வானத்தில் நடைபெறும், எந்த வானவியலையும் பாக்கலாம். இது வந்து நம்ம கண்ணுக்கு வந்து அந்த சந்திரனை பார்க்கலாம், ஆனா சின்னது பெருசுன்றது நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சின்னது ஒரு பெருசு இருந்தாலும் நீங்க வித்தியாசப்படுத்தி பார்க்கணும், ரெண்டு மூணு ஒரே நாள்ல பார்க்க முடியாது. அதனால இது பக்கத்துல வர்றதுனால பெருசா நமக்கு அது பெருசா இருக்குமே தெரியும். இது வந்து எவ்ரி இயர் இதே போல வரும். இது வந்து இப்ப அடுத்த மாசமும் அதே போல சூப்பர் மூன் வருது மேடம். இதே 14ஆம் தேதி. இது வந்து என்னன்னா பக்கத்துல வரனால பெருசா இருக்குன்னு ஒரு சூப்பர் மூன் சொல்றாங்க. ஒண்ணு அவ்வளவு இம்பார்ட்டன்ட், இதனால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. எப்போது வர்ற பௌர்ணமி அன்னைக்கு, நார்மலான பௌர்ணமி அன்னைக்கு கடலுடைய அடி உயரம் வந்து அதிகமா இருக்கு. இதுவும் அதே போலதான் மேடம். இதுல ஒண்ணு டிஃபரன்ஸ் இல்லை. பட் சூப்பர் மூன் சொல்றாங்க வந்து அவ்வளவுதான். சூப்பர் மூன்னா அது பிரகாசமா இருக்கும். ஏன்னா பக்கத்துல இருக்குன்னா நமக்கு பிரகாசமா தெரியும், பெருசா தெரியும். ஆனா பெருசா தெரியுங்கிறது நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. இப்ப லாஸ்ட் மேல வந்தது மேடம். இது வந்து 2வது, இனி அடுத்து 3வது ஒண்ணு நெக்ஸ்ட் மந்த் வரும்.